श्रद्धावान्
யாருக்கு சிரத்தை இருக்கோ அவன் ஸ்ரத்தாவான். பணம் உள்ளவன் தனம் உள்ளவன் தனவான், குணம் உள்ளவன் குணவான், பலம் உள்ளவன் பலவான், அது மாதிரி ஸ்ரத்தை உள்ளவன் ஸ்ரத்தாவான். ஸ்ரத்தை அப்படின்னா பொதுவா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரெண்டு கூட்டல் ரெண்டு அஞ்சு அப்படின்னு ஒத்துக்கிற ஸ்ரத்தை இல்ல. ஈசனும் யோசிக்கிறன்னு சொன்னா, அல்லது இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, அதாவது நமக்கு பள்ளியோடு படிச்சு முடிச்சுமே மண்டல இருக்கும் தான். நிலையாற்றலும் சமம் இயற்காற்றல், நிலையாற்றலும் இயக்காற்றலும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி கூட நியூட்டனுடைய பெரிய ஒரு நாம ஈஸியா வந்துடுவோம். 100 - 91 = 5 - 4 அப்படின்னு சொல்லும் போது சின்ன பிள்ளைகளுக்கு புரியாது. இந்த பக்கம் 3 டிஜிட் 100, அடுத்து 2 டிஜிட் 91, இந்த பக்கம் என்ன சிங்கிள் டிஜிட், இங்க மைனஸ் இங்க பிளஸ், ஆனா ரெண்டு நடுவில் சமம் போட்டு வச்சிருக்கு. எப்படி இந்த ரெண்டும் சமம் ஆக முடியும்? இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வேற, இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வேற, 3 டிஜிட் - 2 டிஜிட் - சிங்கிள் டிஜிட் பிளஸ். மருந்துக்கு கூட ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு இடையில ஒத்துமை இல்லை. ரெண்டு பக்கத்து இந்த பக்கம் இருக்க 1 அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்க 0 அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கக்கூடிய 9 அந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது சம்பந்தமே இல்ல. ஆனா சார் சொல்லாரு சமம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சார் சொல்லும் போது சார் வந்து சரியா தான் சொல்லுவாரு, அவர் தப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நமக்கு புரியல அப்படியாம இருக்கலாம், ஆனா சார் சரியா தான் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறோமே, அந்த நம்பிக்கைக்கு பேர் சத்தை. அது மாதிரி கிருஷ்ணன் சொல்றாரு, கீதை சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது, அது சரியா தான் இருக்கும். நமக்கு புரியாம இருக்கலாம், நம்ம புரியறதுக்கு முயற்சி பண்ணணும். புரியலன்னா கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்காம எனக்கு புரியல ஆனால் நீங்க சொன்னீங்க நான் ஒத்துக்கேன் அப்படின்னு சொல்றதுக்குமே சத்தை கிடையாது. சத்த பொதுவா 3 விதம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேள்வி இருந்தாலும் சாதாரண பயன்படுத்துறது இந்த இடத்துல தப்பம் கிடையாது. குஷ்ரத்தை ஒண்ணு, குஷ்ரத்தைனா என்ன? 2 - 2 = 5 அப்படின்னு சொன்னா சார் சொல்லிட்டாரு. ஆமா சார், ஆமா சார், நீங்க சொன்ன சரிதான் அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னா குஷ்ரத்தை பேர். நீங்க என்ன சொன்னாலும் சரி ஒருவேளை பாக்கல. இப்ப எல்லாம் வரவங்களாயிருக்கும், நான் போறதுக்கு முன்னாடி கொண்டு வச்சாலும் மட்டும் தெரியும் அப்படிங்கிறது. இனிமேல் உள்ள நம்பிதான் வெள்ளி மேல ஆசிரமத்துல போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 6 தேங்காய் ஒண்ணு சேர்த்து வச்சு 6 மரம் சொல்லுது, 7 மரம் சொல்லலாம், அவ்வளவு கஷ்டம் வெள்ளி மேல பட மாட்டாங்க. அதனால ஒரே தேங்காயில வந்து 6 கண்ணம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ப வேண்டியதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு சத்தைன்னு பேர். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு, புது நம்ம ஃப்ரெண்டு கட்ட இந்த பணம் வச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் சரி, சினிமாவுக்கு போகணும்னா போவோம், கிளாஸ் கட்டடிப்போம்னா கட்டடிப்போம், படிக்க இந்த பணம் எடுப்போம்னா எடுப்போம். எது ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய பணத்துக்கு குஷ்ரத்தைன்னு பேர். நம்பிக்கை தான், ஆனா அது நல்ல நம்பிக்கை கிடையாது, முட்டாள்தனமான நம்பிக்கை. ரெண்டாவது அஸ்ரத்தை. அஸ்ரத்தை
கொள்கைனா என்ன அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது. இப்போது அம்மா அப்பா கிட்ட இந்த குணத்தை காட்டுவோம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஓன் நல்லதுதான் சொல்லி நீ சரிக்கா படிமுக்கா, ஓன் நல்லதுதான் சொல்லி அப்படின்னு சொன்னா டிவி தான் பார்ப்பேன், மொபைல் போன விளையாடத்தான் செய்வேன் அப்படிம்போம். இது வந்து அர்ஷத்து, நம்பிக்கையே கிடையாது, ஒத்துக்கவே மாட்டேன். மூணாவது உள்ளது ஸ்ரத்தை அல்லது சுஸ்ரத்தை. அது என்ன அப்படின்னா, ஒருவர் சொல்லக்கூடிய விஷயம் சரியா இருந்தா ஒத்துக்கிறது, தப்பா இருக்கிற பட்சத்துல அந்த சொல்லக்கூடியவர் தப்பு சொல்றதுக்கு வாய்ப்பில்லை, ஏமாத்துறது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் காத்திருக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது, இதுக்கு பேரு ஸ்ரத்தை. இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு உப்பு கொடுத்து சார் சொல்லுவார் இதுதான் காப்பர் சல்பேட் அப்படின்னு சொல்லுவார், சார் சொல்றாரு நம்புறோம். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, பொட்டாசியம் பெருமாங்க நேட்டா காப்பர் சல்பேட் கிடைச்சல விட்டு தெரிஞ்சு போவோம், பிப்பட்ல கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு கலக்கிட்டே இருக்கணும், எந்த பாயிண்ட்ல கலங்க கிளையுதுன்னு போகணும். அப்போ காப்பர் சல்பேட் சார் சொல்றாரு, அப்புறம் பொட்டாசியம் பெருமாங்க கடைசியில விட்டு அது அதனால இது கட்டாயமா பொட்டாசியம் பெர்மனா என்றுதான் இருக்கும், இல்ல அந்த கலர் இருக்கக்கூடிய ஏமாத்து வேலை இல்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னும் சில இது முதல்ல எடுத்த உடனே அது மயில் சுத்தம், அதுக்கு இன்னொரு பேரு கொஞ்சம் மயில் நீல கலர்ல இருக்கிறதுனால அது வந்து பொட்டாசியம் பெருமாங்க காப்பர் சல்பேட்டா இருக்கலாம் அப்படின்னு. அடுத்தது அந்த பொட்டாசியம் பெருமாங்க நைட்டு நிறம் மாத்துறதுனால அது வந்து உறுதியாகுது, உறுதிப்படுத்தும் ஆய்வு ரெண்டு மூணு நாள் ஒன்று அர்த்தம் இருக்குது. ரெண்டு மூணு ஆய்வு பண்ணுவீங்க இல்லையா, முதல்ல இருக்கலாம் என்று எனக்கு தெரிஞ்சு முதல் இது காப்புக்கு இது வந்து நீல கலர்ல இருக்கு, ஆகவே இது காப்பர் சல்பேட்டாக இருக்கலாம். உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆமா அதுக்கு எனக்கு இங்கிலீஷ் மறந்து போச்சு, பிரகாரம் வேற எழுதி இருக்கும், அப்சர்வேஷன் இன்ஃபரன்ஸ் அப்புறம் ரெண்டு தரா இன்ஃபரன்ஸ் முடிஞ்சிருப்பா, ரெண்டே கட்டம் தானா, சரி இன்ஃபரன்ஸ் கூட ஒரு யூகம் தான். இப்ப சொன்னது கரெக்ட் இருக்கு, அப்சர்வேஷன் இன்ஃபரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன் இன்ஃபரன்ஸ் இன்ஃபரன்ஸ்ல முடிவு எழுதும், தீர்மானத்தை எழுதும். சரி இது சொல்ல வந்தேன், இந்த மாதிரி நாம சார் காப்பர் சல்பேட் சொன்னதே சரியா இருக்கலாங்கிறது காப்பர் சல்பேட் டெஸ்ட் தான் பண்ணுவோம், இல்ல இல்ல அதுக்கு கால்சியம் ஆக்சைடா இருக்கலாம் அல்லது கால்சியம் கார்பனேட்டா இருக்கலாம், கால்சியம் கார்பனேட் என்னது ஆபத்துல போடுறது பேர் சோடா கெமிக்கல் பேர் இருந்தது உப்பு. அப்போ நாம வந்து சார் சொல்றது நம்பிக்கை வச்சு அது சம்பந்தமான டெஸ்ட் செய்யறவன் இதுக்கு ஸ்ரத்தைங்கிற, புதுசிங்கிற நம்பிக்கை
அந்த நம்பிக்கை வந்து குருட்டு நம்பிக்கையா இருந்தா குஷ்ரத்தா, சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொன்னா அஸ்ரத்தா, ரெண்டும் இல்லாம அவங்க சொல்றது சரியா தப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதை நம்ம முயற்சி பண்றது, சரி பண்ணிக்க சரி பார்த்துக்கிறது அதுக்கு ஸ்ரத்தைங்க. இந்த ஸ்ரத்தை இல்லாதவன் இப்போ கீதா கிளாஸுக்கு வரணும்னா ரொம்ப ஸ்ரத்த வேணும், தொடர்ந்து வரணும்னா இவ்வளவு ஸ்ரத்த வேணும். ஏன்னா கீதா கிளாஸுக்கு வந்தா நிம்மதி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் கீதா கிளாஸுக்கு நோக்கம். நான் ஒரு வருஷம் வந்தாச்சு, ரெண்டு வருஷம் வந்தாச்சு, பத்து வருஷம் வந்தாச்சு அப்படின்ட்டு தோண்டிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா கீதா நமக்கு மண்டைக்குள்ள போகாம இருக்கலாம், இந்த காலத்துல போயிட்டு இப்படி போயிருக்கலாம், அல்லது நமக்கு அந்த பக்குவம் இன்னும் பொதுவான வரலையா இருக்கலாம், இப்படி பல்வேறு காரணம் இருக்கலாம். அப்போ சரி இவ்வளவு நாள் வேலை செய்யட்டாலும் இனிமேலாவது கீதா வேலை செய்யும் நம்பிக்கை இருந்தால்தான் அந்த கிளாஸ் தொடர்ந்து வரணும் அப்படின்னு தோணும். அதனால ஸ்ரத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவா ஆன்மீக வாழ்க்கையில ஸ்ரத்த முக்கியம், வாழ்க்கையில ஸ்ரத்த முக்கியம், ஆன்மீக வாழ்க்கையில இன்னும் ரொம்ப அதிக அளவு ஸ்ரத்த முக்கியம். அதனால நம்ம சாதன சலுக்கத்திலே போன கிளாஸ்ல சொன்னேன், ஸ்ரத்தா சமாதானம்னு சமாதி சக்க சம்பத்தியில அஞ்சாவது ஸ்ரத்தை இருக்கு. ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம், பகவான் அந்த ஸ்ரத்தை வேணும் அப்படிங்கிறாரு. ஸ்ரத்தை இருக்குது அது மட்டும் போதுமானா தற்பர அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரத்தை இருக்கிறதுனாலே ஒருத்தனுக்கு வந்துடாது, அது வந்து அவனுக்கு முழுமையா இருக்கும், கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா போறாது, முழுமையா இருக்கும், அசைக்க முடியாத ஸ்ரத்தை இருக்கும். தற்பரங்கிற வார்த்தையை போட்டு அது ரெண்டு இருந்தா வந்துருவான்னா, அசைக்க முடியாத ஸ்ரத்தை இருந்தா கூட ஒருத்தனுக்கு பலன் கிடைக்கும் கட்டாயம் கிடையாது. சஞ்சேந்திரியக, அவனுக்கு இந்திரிய கட்டுப்பாடு, ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது சையத இந்திரியாக அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துது. அதனால ஸ்ரத்தை இருக்கணும், ஸ்ரத்தை முழுமையா இருக்கணும், அது புல கட்டுப்பாடோட இருக்கணும். கண்ணு காது மூக்கெல்லாம் நம்ம சொன்னா கேட்கணும், மனசு நம்ம சொன்னா கேட்கணும். அப்படி இருந்தால்தான் அது பலனை கொடுக்கும். இப்படி இருந்தால் ஞானம் லப்துவா, அவன் வந்து ஞானத்தை அடைந்து பராம் சாந்தி, மேலான சாந்தியை அச்சிரேன அதிகரிச்சது. போன செய்யுள்ள சொன்னாரு கலப்பூக்கள் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு, சீக்கிரம் கிடைக்கணும்னு என்ன பண்றது, அச்சிரேன சீக்கிரம் கிடைச்சு. ஞானம் இருக்கிறவனுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது போன செய்யுள்ள சொன்னாரு, அது காலப்போக்கில் கிடைக்கும் சொன்னாரு. இந்த செய்யுள்ள பகவான் சொல்றாரு சீக்கிரமே கிடைச்சிடும், நிம்மதி சாந்தி நிம்மதி சீக்கிரமே கிடைச்சிடும், இப்படியெல்லாம் இருந்தால் சீக்கிரமே கிடைச்சிடும் அப்படிங்கிறாரு. அப்ப போன செய்யுள்ள ஒரு சாதனை சொல்லப்பட்டது யோக சம்சித்தக, பக்குவம் உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அந்த யோகம்ங்கிறது கர்மயோகம். பல சாதனைகளுக்கு ஒரு சின்ன பேர், ஒரு ரிலீஜியஸ் லெஜினோ மத வாழ்வு, அதனுடைய பலன்கள் வந்து அளவிட முடியாதது, சொல்ல முடியாது, அளக்க முடியாது. அதனால கேள்வி கேட்காம கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த செய்யுள்ள வேறையும் சில பயிற்சிகள், அதுல ஒண்ணு ஸ்ரத்தை. போன வகுப்புல நம்ம அதை பார்த்து முடிச்சோம், இந்த வகுப்புல புதுசா ஒண்ணு சொல்றாரு ஸ்ரத்தை. இது ரெண்டாவது பயிற்சி. இப்ப சாஸ்திரம் சொல்றது புரிகிற வரையிலும் அதை நம்பிக்கையோட படிக்கிறது ஸ்ரத்தை. கீதா வகுப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே இது சரிப்படாது அப்படின்னு முடிவெடுத்தா அது முட்டாள்தனம். முழுவதுமாக கேட்காம எப்படி அப்படி அவசரம் கொடுக்க முடிவெடுக்க முடியும்? வாயை திறந்த உடனே அப்படின்னு வாயை திறந்த உடனே நீங்களாட்டு அண்ணாதுரையை தான் சொல்ல வராரு அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா, நான் வந்து அண்ணாமலையாரையும் சொல்லியிருக்கலாம். அதனால காசு வந்த புதுசுலேயே அதனுடைய பலன் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அது ஒரு அவசரம் கொடுக்கணும். அப்படி இல்லாம பொறுமையா இருக்கிறது ஸ்ரத்தை, நம்பிக்கை பொறுமையை கொடுக்கும். ஸ்ரத்தை வேற பொறுமை வேற, ஆனா ஸ்ரத்தை இருந்தா அது பொறுமையை கொடுக்கும், நம்பிக்கை இருந்தா அது பொறுமையை கொடுக்கும்.
அவ்வளவுக்கு பொறுமை இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், கேள்வி கேட்கலாம். முந்திரி கொட்ட மாதிரி கேள்வி கேட்கலாம். அடுத்தது, பொதுவா ஒரு குரு அப்படின்னா எப்பொழுதுமே ஐயங்களை சந்தேகங்களை இருக்கிறதுக்கு தயாரா இருப்பார். ஏன் அப்படின்னா, வேதாந்தம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ப வேண்டிய விஷயம் கிடையாது. பைபிள் சொன்னது மாதிரி யாராவது கேள்வி கேட்டா அவன் பிசாசு, பிசாசு அவனை கேள்வி கேட்க வைக்கிறது. பதில் கேள்வி கேட்காங்க, பதில் சொல்ல முடியாது. பதில் தெரியாது, பதில் சொல்ல முடியாதுன்னு கேவலம் அவனை பிசாசு கேள்வி கேட்க வைக்கிறது. அப்படின்னு அவன் தலையில பிசாசுக்கு பழிய கட்டிடுது. அவன் கடவுளுக்கு எதிராக பிசாசு, இவன் அதனால கடவுளை கேள்வி கேட்டான். பொதுவா அந்த மாதிரி நாம பண்றது இல்ல. இது வந்து நம்ப வேண்டிய விஷயம் கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேதாந்தம் அப்படிங்கிறது. ஒருவேளை நமக்கு ஐயங்கள் இல்லைன்னா கூட, நியாயமான ஐயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்ததுன்னா குருவே என்ன பண்ணுவாரு, சந்தேகங்களை எழுப்பி அதுக்கு பதிலும் சொல்லுவார். பொதுவாக தான் சங்கர பாஷ்யம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விளக்க உரையும் பாத்தீங்கன்னா அவங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த இதுல இன்னென்ன மாதிரி கேள்விகள் நியாயமா எழுப்பு மனசுல வரலாம், அதனால அந்தந்த கேள்விக்கு இன்னென்ன பதில் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி சித்தி கிரந்தங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் வேதாந்த நூல்கள் இருக்கு. அது முழுக்கவே கேள்வி பதில் வடிவத்துல உள்ளதுதான். அப்போ அதனால நாம எனக்கு தெரியாததுனால அது சரியில்லை அப்படின்னு தள்ளுறத விட, புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிதானே இல்லையா? எனக்கு புரியலைங்கிறதால ஒண்ண தப்புன்னு சொல்றதை விட அது புரிஞ்சுக்கிற முயற்சி பண்றதுன்னா புத்திசாலித்தனம். இந்த குணத்துக்கு சத்தேன்னு பேர். நான் என்னுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கேள்வி கேட்கிறேனே தவிர சாஸ்திரத்தை கேள்வி கேட்கக்கூடாது, குருவை கேள்வி கேட்கக்கூடாது. அதனால பகவான் சொல்றாரு, ஸ்ரத்தாவான் லபத், இப்படிப்பட்ட ஸ்ரத்த யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்தா உள்ளவங்களுக்கு ஞானம்ங்கிற இடத்துல தெளிவு கூட எடுத்துக்கலாம். எப்படி சத்தா உள்ளவங்களுக்கு தெளிவு பிறக்கும்? இது ஒரு பொதுவா வேதாந்தத்தை கொஞ்ச நாள் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ரெகுலரா கிளாஸுக்கு வந்திருக்குன்னு தெரியும். நம்ம முன்னாடி வந்து கேட்ட விஷயங்களுக்கும் இப்ப கேட்கிற விஷயங்களுக்கும் புரிந்து கொள்றதுல நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வரும். இப்ப மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேள்விக்கு மட்டுமில்ல, அறிவியலுடைய கேள்விகளுக்கு கூட நம்மால பதில் சொல்ல முடியும், நம்ம கிட்ட பதில் இருக்கு. அதனால சாஸ்திரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, அதை பேச விடுறது, அது சொல்றத கேட்கறது, அது வந்து முதல் பயிற்சி. இதுக்கு ஸ்ரத்தையின் பேர். ரெண்டாவது நான் சொன்னேன், விரவனே ஸ்ரத்தை இருந்தா மட்டும் போராது, அது முழுமையான ஸ்ரத்தையா இருக்கணும். அதுல நம்ம ஊறி போயிருக்கணும், ஈடுபாடு அல்லது ஊறி போயிருக்கிறது, சின்சியரா இருக்கிறது, கமிட்டடா இருக்கிறது. வேற ஒரு வேலையும் இல்லைன்னா கீத கலத்துக்கு போலாம், மழை பெய்யலைன்னா கீத கலத்துக்கு போலாம், வெயில் அடிக்கலைன்னா கீத கலத்துக்கு போலாம். அந்த மாதிரி இல்லாம சின்சியரா இருக்கிறது, கமிட்டடா இருக்கிறது, தப்பரக அப்படின்னு பேர். கேட்ட விஷயத்தை குறிச்சு ஆழமாக சிந்திக்கிறது. செருப்பை கழட்டி அங்க விடும்போது வீட்டுல உள்ள விஷயத்த அங்கேயே விட்டுட்டு கிளாஸுக்குள்ள வந்து கிளாஸ் கேட்டுக்கிட்டு, அப்படி போய் செருப்பை போடும்போது கிளாஸ் இங்க விட்டுக்கிட்டு வீட்டுல உள்ள விஷயங்கள் எல்லாம் கல்ல போட்டுக்கிட்டு போறது மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போயும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன படிச்சோம், என்ன கேட்டோம், என்ன சொன்னாங்கிறத சிந்திக்கிறது மாதிரி இருக்கணும். அதனால கேட்டதை குறிச்சு ஆழமாக அழுத்தமாக சிந்திக்கிறது. அப்புறம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத ஒப்புக்கு சப்பாணி கேள்வி கேட்கக்கூடாது. பிரதோஷத்துல ஏன் மாத்தி மாத்தி சுத்துவாங்க, ஏன் கோவில வலம் வரணும் அப்படின்னு சாமிக்கு தெரியுதான்னு பாக்குறது பாக்குறதுக்காக வேண்டி, சாமியை பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி, பாராட்டுகளால பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா கீதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க கோவில் எத்தனை சுத்திங்கிறது, எப்படி சுத்திங்கிறதுக்கெல்லாம் கீதைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கீதைங்கிறது அது வந்து அதெல்லாம் ரிலீஜியஸ் லைஃப், அது மத சம்பந்தமான வாழ்க்கை, இது வந்து ஆன்மீக வாழ்க்கை சம்பந்தமானது. கீதையில அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் விட கிடையாது. அப்புறம் கீதையில என்ன சொல்லுதோ அந்த கேட்ட விஷயங்களுடைய அடிப்படையில நாம விசாரணை செய்து அதாவது சிந்திச்சு கேள்வி கேட்கணும்.
அதுக்கு வெளியே உள்ள விஷயங்களை கேள்விக்க கூடாது. அப்புறம் மனநம் இல்லாம நியாயமான கேள்விகள் உதிக்காது. நம்ம எதுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கிறோமோ அதை பத்தி யோசிச்சாதான் அதுக்கு மனநம் பெறும். அப்படி யோசிச்சாதான் நமக்கு அது சம்பந்தமான கேள்விகள் மனசு தோணும், சந்தேகங்கள் மனசுல வரும். அப்ப சிலருக்கு ஒன்னு கேள்வி இருக்காது, அல்லது வேடிக்கையான கேள்விகள் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம வரும். அப்படிப்பட்டது ஆக்கப்பூர்வமான விஷயம் இல்லை, நல்லது இல்லை. குவாலிட்டி டைம், ஹோம்ஒர்க் இதெல்லாம் வேணும். அதுக்கு பேர் தான் தத் பரத்துவம். குவாலிட்டி டைம்னா எவ்வளவு நேரம் ஒதுக்குறோங்கிறது இல்லை, ஒதுக்குற நேரத்தை எவ்வளவு சிறப்பா ஒதுக்குறோம். இப்ப சில பேர் இருப்பாங்க முட்டி 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 படிப்பாங்க, படிச்சு முடிச்சுக்கிட்டு என்ன படிச்சேன்னு கேட்டா ஒரு தடவை புக்கு பார்த்துட்டு அப்படிம்பாங்க. நேரம் செலவழிச்சாங்க, ஆனா அது அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத செலவழிச்சு. சில பேர் அப்படி இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷம் படிப்பாங்க அப்புறம் ஒரு அளவு போயிருவாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட தூக்கி எழுப்பி கேட்டாலும் படிச்சு சொல்லிடுவாங்க. அதனால செலவழிக்கிற நேரத்தை நம்ம எவ்வளவு பிரயோஜனமா செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். செலவழிக்கிற நேரத்தை எவ்வளவு பிரயோஜனமா செலவழிக்கிறோம், அதுதான் குவாலிட்டி டைம். குவான்டிட்டி அளவு இல்ல, அதனுடைய தரம் தான் முக்கியம். அப்புறம் ஹோம்ஒர்க், இங்க நம்ம கேட்கும்போது நமக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அந்த விஷயங்களை குறிப்பிடுக்கணும். சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், என் கூட மல்லி மொரிஷியஸ் வந்து ரொம்ப படிச்சாங்க, அவங்க வந்து அங்க சாமி சொல்றது அப்படியே அவங்க மட்டும் அவ்வளவு எழுதி இருப்பாங்க, அவங்க சொல்ல கேட்டுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே டைம் ரெண்டு வேலையும் செய்வாங்க, என்னால அது நடக்காது. கேட்டா எழுத மாட்டேன், எழுத கேட்க மாட்டேன், ஆனா நமக்கு எழுதுற விட கேட்கறதே போதும் அப்படிங்கறது நம்ம கணக்கு. ஆனா பிறகு ரோலுமே யோசிப்போம், யோசிப்போம் இது ஒண்ணு சொன்னாங்களே மறந்து போச்ச அப்படின்னா அடுத்த தடவை அதை சொல்லும் போது கவனமா குறிச்சு வச்சுருவோம். இந்த விஷயம் போன கேட்டு மறந்துட்டோம், அதனால இந்த தடவை கேட்டுக்கிட்டு உடனே குறிச்சிடும், இங்க குறிக்க மட்டும் போறாது இங்கேயும் குறிக்கணும்னு குறிச்சிருவோம். அப்படி திருப்பி போய் யோசிச்சாதான் ஓ இந்த விஷயம் நம்ம கேட்டதை மறந்துட்டோங்கிறது தெரியும். அப்படி இல்லைன்னா அடுத்த காலத்து வரும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கும், அடுத்த காலத்துல அவர் சொல்லிட்டு போயிடுவாரு, நம்ம குடிக்க மாட்டோம். அதனால திருப்பி யோசிக்கிறது அப்படிங்கிறது தேவை. இந்த மாதிரி ஹோம்ஒர்க் கிளாஸுக்கு வாரம் அப்படின்னா போன வாரம் இந்த ஸ்லோகம் எடுத்தாங்க, இந்த வாரம் இந்த ஸ்லோகம் எடுக்கக்கூடும், அப்ப ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் போட்டிருக்கு, அப்படி அதுல நமக்கு ஏதாவது சந்தேகம் வருதா, அந்த அர்த்தத்தை புரிஞ்சு நம்மளே புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணணும். அப்புறம் இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கா, ஒண்ணு மாதிரி இருக்கா, அப்படி ஒரு கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. கிளாஸ் முடிச்சு போயும் அப்புறம் அந்த ஸ்லோகத்தை பார்த்துக்கிட்டு என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அப்பந்தான் அந்த கிளாஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மற்றபடி பள்ளிக்கூட பாடம் மாதிரி கீதா கிளாஸ் எடுத்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா கீதை நம்ம வாழ்க்கையில வேலை செய்யலாம். கீதை நம்ம வாழ்க்கையில வேலை செய்யணும்னா நாமளும் வேலை செய்யணும், ஹோம்ஒர்க் செய்யணும், அதுவும் தெரியும். இப்படிப்பட்டா இருக்கிறதுக்கு தன்மைக்கு பேர் தான் தத்பரத்துவம். சப்பரக அப்படின்னா அதுவே இதா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ சரி அப்படி இல்லைன்னா பலன் தராத அப்படின்னா வே தரான்னு சொல்ல முடியாது, ஆனா அது எவ்வளவு பலன் தரணுமோ அந்த பலன் தராது. உண்மையிலே கிடைக்க வேண்டிய பலன் நமக்கு கிடைக்காது, ஏதோ நம்ம கேட்ட அளவுக்கு அந்த புண்ணியத்துக்கு ஒரு சின்ன பலனை கொடுக்கும். அது இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு அனிதாவா இருந்தா நீட் தேர்வு தோத்த உடனே கீதா கிளாஸ் வந்திருந்தோம்னா நமக்கு வந்து தற்கொலை பண்ணணும் போறாரு. தூக்குப்பட்டா இருந்தது தெரியாது, எப்படி எல்லாம் எப்படி கொண்டாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா பொண்ணு போட்டாங்கன்னு மட்டும் தெரியும். அந்த பொண்ணு ரெண்டு நாளை பொண்ணு பேட்டி கொடுத்தா நான் வந்து விவசாயம் படிக்க போறேன் அக்ரி படிக்க போறேன் பேட்டி கொடுத்தான், இன்ஜினியரிங் ஃபீஸ் கிடைச்சிருக்கு. செத்தான வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் போதச்சிருக்கணும் அல்லது எடுத்துருக்கணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணல தெரிஞ்சாச்சு. அப்ப என்ன அர்த்தம், வேற ஏதாவது குண்டாமட்டி பண்ணிப்பாங்களா? எப்படி ஆனாலும் பிணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க நம்ம சுத்தி இருக்காங்கன்னு தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம பலிகடாகிறோம்,
எப்படியான வாழ்க்கையில எந்த ஒரு கணமும் புல் ஸ்டாப் கிடையாது, எல்லாமே ஒரு கமா தான். அப்துல் கலாம் வாழ்க்கையில அப்படி ஒரு நிலைமை வந்தது. அவர் வந்து பைலட் ஆகணும்னு சரி, பைலட் ஆகிறதுல ஃபெயில் ஆகி போனார். சோகத்துல ரிஷிகேஷ் போனார். ஒருவேளை போய் தற்கொலையும் கூட பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் சுத்தி பார்க்கும், சுத்தி பார்த்த போது சிவானந்த ஆசிரமம் ஒரு ஆசிரமம் இருந்தது. அவர் முஸ்லீம், ஆனாலும் அவருக்கு பிராமண வாத்தியா இருந்தாரு. அதனால என்னமோ அந்த ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை வந்து அவரை அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் பார்ப்போமே அப்படின்னு போக சொல்லிச்சது. அங்க இருந்த சாமி கிட்ட போய் பேச சொல்லிச்சது. அந்த சாமி சில விஷயங்கள் சொன்னாரு. வாழ்க்கையில கடவுள் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு, நாமளும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நாம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்கலையா, நமக்கு கிடைக்கிறத நாம ஆசைப்பட பழகிக்கணும் அப்படின்னு சாமி சொன்னார். அப்துல் கலாம் தற்கொலை பண்ற முடிவை கைவிட்டுட்டு ஏரோநாட்டிக்கல் இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச் அதுல போய் சேர்ந்தாரு. இன்னைக்கு உலகமே அவருக்கு பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு மாறினாரு. அதனால நமக்கு அந்த ஒரு கீத காலத்துக்கு ஏதோ வந்துட்டு போயிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது கேட்டா ஏதாவது ரெண்டு மூணு கூழ் உள்ள போய் கிடக்கும். அது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது லேசா வேலை செய்யும், அந்த புண்ணியம் இருக்கும். ஆனா உண்மையிலே கீத காலத்துக்கு ஒழுங்கா வந்து ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனையே மனசுக்குள்ளே வந்திருக்காரு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் ஆசைக்க முடியாது. இது என்ன பிரச்சனை வந்த பிறகு நம்ம கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கும், அந்த வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான். அதனால நம்ம கீத காலத்துக்கு வரும்போது நம்முடைய வயசை பொறுத்த வரைக்கும் பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சிலது புரியும், சிலது புரியாது. கொஞ்சம் பிராணாயாமம், கொஞ்சம் தமாஷு, இப்படி எல்லாம் புரியும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கணும்னா ஈடுபாட்டினால மட்டும்தான் முடியும், தத்பரத்துவம் வேணும். மூணாவது சம்யத இந்திரிய, இந்திரியங்களுடைய கட்டுப்பாடு, இந்திரியங்களை குவிக்கக்கூடிய திறன். இப்போ ஒரு மணி நேரம் பாடம் படிக்கும் போது கவனம் செதறாம, ஐஸ்கிரீம் ஞாபகம் எல்லாம் வராம, மணி அடிச்ச உடனே வருமே அதெல்லாம் வராம, மனசுல சிலை மேல் எழுத்து போல பதியும்படியாக கவனிக்கிறது இந்திரிய கட்டுப்பாடு. தண்ணீர் மேல எழுதின மாதிரி இல்லாம கல்லுக்கு மேல எழுதுனது, சிலைனா கல்லு தரத்துல கல்லுக்கு மேல எழுதினது மாதிரி கவனிக்கிறது. மகாபாரதம் நடத்துறேன் அல்லது ராமாயணம் நடத்துறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்த பரவாயில்ல. இப்ப உதாரணத்து ராமாயணம் கேக்குறோம்னா நம்ம கொஞ்சம் தூக்கிட்டா கூட ராமன் காட்டுலதான் இருப்பார், பெருசா ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனா வேதாந்தத்துல அப்படி இல்லை, இது வந்து கிராமர் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், வேதாந்த கிளாஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. நீங்க எனக்கு ஒரு சாமி எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவாருன்னா பத்து நாள் கிளாஸ் எடுத்துவாரு. முதல் நாள் நீங்க போனா ஓகே, ரெண்டாம் நாள் நீங்க போனா ஓகே, ஆனா ஒன்னாம் நாள் போகாம ரெண்டு நாள் போனீங்கன்னா உயர்த்திட. நீங்க ஒன்னாம் நாள்ல இருந்து ரெண்டு நாள் போய், ஒரு நாள் போய்க்கலாம், ரெண்டு நாள் போய்க்கலாம், நாலு நாள் போய்க்கலாம், ஒரு அது உங்க சௌகரியம். ஆனா ஒன்னா ரெண்டாம் நாள் கிளாஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இடங்க ஒரு நாள் வச்சாருன்னா நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா ஒன்னாம் கிளாஸ் சொன்னது சரியா உங்களுக்கு தெரியாத போது, இல்ல ரெண்டாம் கிளாஸ் சொன்னது தெரியாத போது, மூணாவது கிளாஸ்ல நாலாவது கிளாஸ் நீங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சரியா புரியாது. ஏன்னா இது வந்து ஒரு லாஜிக்கலான ப்ரோக்ரஷன். நம்ம ஈஸியா எம்சி ஸ்கொயர்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். மேக்ஸ் எழுதும் போது அப்படித்தானே, இடையில ஒரு ஸ்டெப்ல கோளாறு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் கோளாறு தான். முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதனால சயின்ஸ், மேக்ஸ், கிராமர் இதெல்லாமே ஒரு லாஜிக்கலா ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு வந்து எங்கேயாவது நம்ம போட்ட விட்டோம் அப்படின்னா சில பிள்ளைகள் நடக்கும், அந்த டைம் பள்ளியெடுத்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் வந்துடும், தலைவலி வந்துடும், போக மாட்டாங்க, அன்னைக்கு ஏதாவது ஒரு பாடம் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு அந்த பாடங்களுக்கு ஜென்மத்துக்கும் மண்டையில போவார். பொதுவா நமக்கு நிறைய பாடங்கள், ஏதாவது பாடங்கள் வரலைன்னா அதுக்கு அடிப்படை காரணம் நம்ம எங்கேயோ அந்த நீளமான சங்கிலியில ஏதோ ஒரு கண்டிய போட்ட விட்டோம் அர்த்தம். அதனால ரெண்டு சங்கிலி துண்டாகிறது. அப்ப நம்ம திருப்பி ஒண்ணுல இருந்து அந்த பாடத்தை
படிக்க முயற்சி பண்ணணும். எந்த பாடம் புரியலையோ அதை படிக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா திருப்பி ஒண்ணுல இருந்து வந்தோம் அப்படின்னா அந்த லிங்க் நமக்கு கிடைக்கும், அந்த படிச்சு புரியறது ஈஸியா இருக்கும். அதனால வேதாந்தம் அது மாதிரி கணிதம் அறிவியல் இலக்கணம் மாதிரி கவனமும் புத்திசாலித்தனம் தேவைப்படக்கூடிய ஒரு துறை. படிப்படியாட்டு கருத்துக்கூடிய வளர்ச்சி இருக்கும். ஒரு படியை கடந்து கோட்டை விட்டோம்னா அடுத்த படிய நம்ம நடந்து போக முடியாது, குதிச்சு போக வேண்டியிருக்கும். ரெண்டு படியை கோட்டை விட்டா பறந்து போக வேண்டியிருக்கும். நடக்கிற காரியமா? அதனால ஸ்ரத்தை, ஈடுபாடு, ஒருமுகத்தன்மை, இந்த மூணும் இருந்தா ஞானம் கண்டிப்பா வரும். அந்த ஞானம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு நிம்மதியும் வரும். பராம்சாந்தி மதிக்கச்சதி, மேலான அமைதிய அந்த ஞானத்தின் பதாக ஒருவன் அடைவான். இப்போ பகவான் இங்க மறுகிறப்பு உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, செத்த பிறகு நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க நான் சொன்னேன்னு வச்சுங்க. ஒரு உலகத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ செத்தப்புற சொர்க்கத்துக்கு போவீங்க. செத்தப்புறம் எங்க போறேன்னு யாரு பாக்குறது? தைரியமா என்ன சொல்லிக்கலாம், உறுதிப்படுத்த முடியாது. அதனால பகவான் சொல்றாரு, நீ நிம்மதி அடைவாரு, அது உங்களுக்கு நீ உறுதிப்படுத்திக்கலாம். இந்த வாழ்க்கையிலேயே கீதா கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், கீதா கிளாஸுக்கு வந்த பிறகு நம்மகிட்ட என்ன மாற்றம் வருது, அது உள்ள போக 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 நாம எப்படி மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால இது வந்து இங்கேயே உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம். அதனால பகவான் சொல்றாரு, உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மறு உலகம் கிடைக்கும், மறுபரப்பு இருக்காதுங்கிறது வேணா ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்க எல்லாமே தவிர உறுதிப்படுத்த முடியாது. பொதுவாக நாம சொல்லுவோம், வெரிஃபையபிள் பிலீஃப், அன்வெரிஃபையபிள் பிலீஃப். உறுதிப்படுத்த முடிந்த நம்பிக்கை, உறுதிப்படுத்த முடியாத நம்பிக்கை. நம்பிக்கையில ரெண்டு தான் இருக்கு. சில விஷயங்கள் உறுதிப்படுத்த முடியாத விஷயங்கள், செத்த பிறகு சத்தத்துக்கு போவீங்க உறுதிப்படுத்த முடியாத விஷயம். அதே சமயம் நீங்க இந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு தலைவலி குணமாகும் இல்ல வயிற்று வலி குணமாகும் அப்படின்னா உறுதிப்படுத்த முடிஞ்ச நம்பிக்கை, நம்பிக்கை தான். மருந்து சாப்பிடும் போது நமக்கு தெரியாது அது குணமட்டும், டாக்டர் சொல்றாரு நம்பிக்கையில சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிச்ச பிறகு குணமாகும். குணமாகும் போது அந்த நம்பிக்கை உறுதியாகும். அதனால சில நம்பிக்கைகள் உறுதிப்படுத்தலாம், சில நம்பிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட முடியாது. அதுல அந்த மறுபுறப்பெல்லாம் ஒண்ணு. அதனால இங்கேயே இப்பொழுது என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றதா நல்லது அப்படின்னு பகவான் என்ன சொல்றாரு, பராம் சாந்தி நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி எப்ப கிடைக்கும்? போன செய்யுள்ள காலையேன காலப்போக்கில கிடைக்குன்னு சொன்னவரு. இந்த இடத்துல யாரு, சத்தை இருக்கு, ஈடுபாடு இருக்கு, ஒரு மனசு ஒருமுகப்பட்டிருக்கு, இவ்வளவு குணம் உள்ளவர் அவர் சொல்றாரு. சீக்கிரம் கிடைக்கும், அச்சிரேன ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடும். சம்ஸ்கிருத வார்த்தை சீக்கிரம், சீக்கிரம் நம்ம சொல்றோம், சீக்கிரங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை. நம்முடைய செயல்கள் அறிவினாலையும் வாசனையினாலையும் தீர்மானிக்கப்படும். நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நம்முடைய அறிவினாலையும் பூர்வ ஜென்ம வாசனையினாலையும் தீர்மானிக்கப்படும். இந்த வாசனைகளை முயற்சியினாலதான் சரி பண்ண முடியும். நம்ம முன்னாடி நாலு விதமான பழம் இருந்தா ஒவ்வொரு பழத்தை எடுத்துக்குவோம், நாலு விதமான நகைகள் இருந்தா ஒருத்தர் ஒண்ணு எடுத்துக்குவோம், நாலு விதமான ட்ரெஸ் இருந்தா ஒருத்தர் ஒண்ணு எடுத்துக்குவோம். இது வந்து நம்முடைய பூர்வஜன்ம வாசனையினால் நாம ஒண்ணு செலக்ட் பண்ணோம். ஒரு ஆளுக்கு பொரியல் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு அவியல் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு நீர் துண்டம் பிடிக்கும். பொரியல் பிடிக்காத ஆள் யாருமே கிடையாது. நீங்க யாரா கேட்டுக்கோ பொரியல் பொரியல் பிடிக்காது. அதனால யாருக்க சமைக்க, யாருக்கு எந்த சமைக்க தெரியும் கேட்டாலும் அவங்க தெரிஞ்சு ஒரே சமையல் உருளைக்காய்க்கு புரியல், அது மட்டும் எல்லாம் தெரிஞ்சுடுவாங்க. அதனால பொதுவா நமக்குன்னு ஒரு வாசனை இருக்கு, பூர்வ ஜென்ம இது இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை செலக்ட் பண்ணோம். எந்த நிறத்தை எடுத்துக்கிறோம், என்ன விதமான ஆடையை தேர்ந்தெடுக்கிறோம், என்ன விதமான படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம், என்ன விதமான விளையாட்டை தேர்ந்தெடுக்கிறோம், என்ன விதமான அலங்காரத்தை தேர்ந்தெடுக்கிறோம், இது எல்லாமே நமக்கு முன் வாசனைகளால வருது. இதா முயற்சியினால நமக்கு இந்த வாசனை ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா முயற்சினால சரி பண்ண முடியும். இப்போ உணர்ச்சி பூர்வமான ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதாவது இமோஷனலா நம்ம கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஒண்ணு தாழ்வு மனப்பான்மை, பொதுவாக நம்ம நிறைய பேர்ல இருக்கிறது இது. என்ன கொண்டு என்ன முடியும், நான் எங்க படிச்சு உட்பட போறேன், நம்மளால எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு.
நல்லது இல்லை. அடுத்தது சில பேருக்கு கோபம் இருக்கும், சில பேருக்கு பொறாம இருக்கும். தாழ்வு மனப்பான்மை எனக்கு கொஞ்சம் நிறம் தெரியல அப்படின்னு இருக்கலாம். பல விதமா இருக்கு தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு ஒரு லிஸ்டே, பெரிய லிஸ்டே இருக்கு என்னென்ன விஷயத்துல தாழ்வு மனப்பான்மை வரலாம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரிப்பட்ட உணர்வு ரீதியா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாட்டு சரி பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் ஆச்சரியல, ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க இதெல்லாம் சரி பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சோம். அதான் ரொம்ப சீக்கிரம்ன்றது அர்த்தம். ஆனாதான் அவரு அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி 10 மணிக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லாம சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அங்க காலப்போக்குல கிடைக்கும் சொன்னாரு, இந்த குணமெல்லாம் இருந்ததுன்னா சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சில பேர் நினைக்காங்க கீதா படிச்சு யாருதான் மாறி இருக்கா, ரெண்டு விதமா இருக்கலாம். இல்ல நம்ம கீதா கிளாஸுக்கு வரா நம்ம வீட்டுல நினைப்பாங்க இதுக்குதான் கீதா கிளாஸுக்கு போறாங்க, போயிட்டு வந்து ஒரு வித்தியாசம் இல்ல அப்படியேதான் இருக்கு. போன பச்சா திருப்பி வந்தான் பூமணத்தோடன்னு போன மாதிரியா திருப்பி வராங்க. கீதா கிளாஸுக்கு போய் எத்தனை கண்டாங்க, கீதா கிளாஸுக்கு போய் ஒரு மாற்றமும் இல்லை, கோபம் குறையல, அம்மா சொல்லுபடி கேட்கறது குறைய மாறல, சொல்லுபடி கேட்காம இருக்கு மாறல, எதுவும் மாறல, கீதகாசத்துக்கு போய் என்னதான் கண்டாங்க அப்படின்ட்டு சில சமயத்துல நம்மளை பத்தி கீதகாசர் நம்மளை பத்தி மத்தவங்க நினைப்பாங்க. சில சமயம் நமக்கே கூட கேள்வி வரலாம், நம்ம கீதகாசத்துக்கு போய் என்னத்தை கண்டோம், நம்ம நம்ம அப்படியே தான் இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளும் நினைக்கலாம். இப்போ சில மாற்றங்கள் மெதுவா நடக்கும், நமக்கு தெரியாமலே நடக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, நீங்க வந்து டெய்லி உங்க மூச்சியை பார்த்துட்டே இருக்க கண்ணாடியில், அதே மாதிரி நீங்க வந்து எப்படி வளர்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை ஒரு 10 வயசுல வர பாத்துட்டு போன ஒரு ஆளு ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வருது, இப்படி இவ்வளவு வந்துச்சியா அப்படின்னு. நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம வளர்ந்த மாதிரி இருக்கிறோம் அப்படியே இருக்கணும். பொது நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை அதான், நம்ம நினைக்க நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கோம், சின்ன சின்ன பிள்ளையா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா மற்றவங்களுக்கு நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து தினமும் பாக்குறதுனால சின்ன சின்னதாட்ட மாற்றம் நடக்கிறதுனால, நம்ம சின்ன சின்ன மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த மாற்றம் தெரியல. ஒரு பூ விரியுது, நம்ம பூ விரியறத பாக்குறது இல்ல, ஆனா பூ என்ன செய்யுது, மெதுவா விரியுது, ஒவ்வொரு செகண்ட்லயும் அதுக்குள்ள மாற்றம் வருது, அது விரியுது. நம்ம நினைக்கிறோம் பூ புதுரு அவ்வளவுதான் நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இடையில உள்ளதை நம்ம கவனிக்காததுனால. அதனால மாற்றங்கள் நடக்குது, நம்மளுக்கு தெரியாம நடக்கும். அது ஒரு உதாரணத்துக்கு ஏல இருந்து A1 போகும்போது வித்தியாசம் தெரியாது, A2 A3 A4 வித்தியாசம் தெரியாது, A10 அல்லது B வரும்போதுதான் ஏல இருந்து B வந்திருக்கு வித்தியாசம் தெரியும். நமக்கு அந்த Z2 ஒண்ணு போகுமே அந்த ஒரு புகை விட்டுட்டு அதை நம்ம பார்ப்போம், அது அசையாம அப்படி இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தா அங்க பார்த்தது இங்க இருக்கும், போகோ அது அசைஞ்சிருக்கு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். சில சமயம் ஏரோப்ளைன் ரொம்ப உயரமா பார்த்தா ஏரோப்ளைன்லயும் தெரியும், அது மாதிரி கப்பல் பார்த்துருந்தா கடற்கரை கப்பல் பார்த்தா அது நடந்துகிட்டு இருக்குமோ நம்ம பாக்குறது தெரியாது, ஏன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு படிச்சு அந்த வித்தியாசம் வரும்போது நம்மளால அதை கிரகிக்க முடியும். அது மாதிரி கீதை கிளாஸுக்கு வந்தும் நமக்கு இவ்வளவு வித்தியாசம் வந்துட்டு தான் இருக்கும். அந்த வித்தியாசம் என்ன எப்படி அப்படிங்கிறது நமக்கு ஒரு 2 வித்தியாசமான புள்ளிகள்ல வரும்போது நமக்கு படிச்சு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது நமக்கு தெரியாது. அடுத்தது அஜ்ஞக அஷத்கதானக சம்சய ஆத்மா வினஷ்யதி ந அயம் லோகஹ
ஆத்மனஹ. அஜ்ஞஹ ச, ரெண்டு சேரும்போது என்ன ஆகும்? அஜ்ஞஸ்த. ஏன் ஆகுது அப்படி? அடுத்தது ச அஸ்ரத்ததானஹ, சேரும்போது சாஸ்ரத்ததானஹ. சம்ஸ்கிருத புக்ல இது மாதிரி இருக்கும், தமிழ் புக்ல எப்படி இருக்கு தெரியாது. அடுத்து அஸ்ரத்ததானஹ ச, ரெண்டு சேரும்போது அஸ்ரத்ததானஸ்ச. சம்சய ஆத்மா சம்சயாத்மா வினஷ்யதி ந அயம் நாயம். லோக அஸ்தி லோகோஸ்தி ந பரஹ. நம்ம இந்த இடத்துல மூச்சு விட போறோம், அதனால அப்படிதான் இருக்க போகுது. ஆனா சம்ஸ்கிருத புத்தகத்துல ந பரோ அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா பரஹ ந அப்படிங்கறது சேரும்போது பரோ ந அப்படின்னு மாறிடும். சுகம் சம்சய ஆத்மனக சம்சயாத்மனக அப்படின்னு மாறிடும். சம்சயாத்மா வினஷ்யதி. நாயம் லோகோஸ் நாயம் லோகோஸ்தி ந பரஹ. ந சுகம் சம்சயாத்மனஹ. ந சுகம் சம்சயாத்மனஹ. அஜ்ஞஸ்சாஶ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா விநஷ்யதி. நாயம் லோகோஸ்தி ந பரஹ. ந சுகம் சம்சயாத்மனஹ. அஜ்ஞஹ, அதாவது அஞ்ஞானி, ஞானமில்லாதவன், அறியாமையில் இருக்கிறவன். ச, மேலும் அஷ்ரத்ததானஹ, ஸ்ரத்த இல்லாதவன். ச, மேலும் சம்சயாத்மா, சந்தேகப்படுறவன், ஐயுறுபவன். வினஷ்யதி, நாசமடைகிறான். சம்சயாத்மனஹ, இப்படி சந்தேகப்படுறவனுக்கு அயம் லோக அஸ்தி, இந்த உலகம் அவனுக்கு இல்லை. ந அஸ்தி ந பரக, மேலான லோகமும் இல்லை. ந சுகம், சுகமும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதுவரையிலையும் வளர்த்து கொள்ள வேண்டிய குணங்களை பகவான் சொன்னாரு. இந்த ஸ்லோகத்துல தவிர்க்க வேண்டிய சில தீய குணங்களை சொல்ல போறாரு. அதுல மூணு குணம் சொல்லியிருக்காரு. முதல் குணம் அஜ்ஞஹ, அறியாமை. இரண்டாவது குணம் அஷ்ரத்தை. மூணாவது குணம் சந்தேகப்படுறது, சந்தேக பிரியாணி, சம்சயாத்மா. இந்த மூணும் வேணும். இந்த மூணுல ரெண்டு இருந்தும் நம்பிக்கை, சம்சயம், சந்தேகம் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் தேரவே மாட்டான் அப்படின்னு பகவான். ரெண்டாவது உள்ளது அஸ்ரத்தை. ஸ்ரத்தை நம்பிக்கையோட இருக்கிறது, ஈடுபாட்டோட இருக்கிறது. அஸ்ரத்தை ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது.
நான் நினைக்கிறேன் பிரிவு அடுத்த வகுப்புல பாத்திரலாம் இந்த ஸ்லோகத்தை. அஷ்டத்தேனா எப்படின்னா ஒன்பது ஹாலுக்கு வருவேன் சொல்லிக்கிட்டு ஒன்பது முக்காலுக்கு வந்தா அது அஷ்டத்தைய கணக்குல வந்துடும். அதாவது நம்ம எவ்வளவு ஒழுங்கா வரோம், வந்து எவ்வளவு ஒழுங்கா உட்காரோம், எவ்வளவு கவனமா கேட்கிறோம், இதுல எல்லாம் நம்ம சொத்த தெரியும். அப்புறம் படிக்க தந்த ஹோம்ஒர்க் எல்லாம் எவ்வளவு கரெக்டா செய்து, என்ன கேள்வி?